வணக்கம். மூன் செய்திகளுக்கு ஆகஸ்ட் தேவி. இன்றைய முதன்மை செய்திகள். தமிழகம் புதுவையில் பிளஸ் டூ தேர்வு துவக்கம். முறைகேட்டை தடுக்க பறக்கும் பறை கண்காணிப்பு. தேர்ச்சி பெறுவதற்காக கோவில்களில் சிறப்பு பூஜை. புதுவையில் மாநில தேர்தல் ஆணையரை நியமிக்க அரசுக்கு மார்ச் 15 தேதி வரை கெடு. சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. வைத்திக்குப்பத்தில் மாசி மகம் திருவிழா கோலாகலம். சாமி சிலைகள் தீர்த்த வாரியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குடும்பத்தினருடன் பங்கேற்பு. இனி விரிவான செய்திகள். பிளஸ் டூ தேர்வுகள் வியாழக்கிழமை காலை துவங்கியதை முன்னிட்டு புதுவை மற்றும் காரைக்காலில் 12,043 மாணவ மாணவியர் தேர்வு எழுதினர். அவர்கள் கூடுதல் மதிப்பெண்கள் பெற வேண்டும் என்பதில் பெற்றோரின் ஆர்வத்தை அவர்களின் செயல்களில் இருந்து அறிந்து கொள்ள முடிந்தது. தமிழகம் மற்றும் புதுவையில் பிளஸ் டூ தேர்வுகள் வியாழக்கிழமை துவங்கி வருகிற 30 தேதி வரை நடைபெறுகிறது. இந்த தேர்வில் புதுவை பகுதியில் 89 அரசு மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த 10,120 மாணவ மாணவிகளும் காரைக்காலில் 16 பள்ளிகளைச் சேர்ந்த 1,923 மாணவ மாணவிகளும் பங்கேற்றுள்ளனர். பிளஸ் டூ தேர்வுகள் வியாழக்கிழமை துவங்கியதால் மாணவ மாணவிகள் நேற்று இரவில் இருந்தே பரபரப்புடன் காணப்பட்டனர். முதல் நாள் என்பதால் மாணவ மாணவிகள் கோவில் மற்றும் ஆலயங்களுக்கு சென்று வழிபட்ட பின்னர் தேர்வு மையங்களுக்கு சென்றதை காண முடிந்தது. பிளஸ் டூ தேர்வு காரணமாக மாணவ மாணவிகளின் வீடுகள் அமைதியாக காணப்படுகிறது. தங்கள் பிள்ளைகள் எவ்வித தடைகளும் இன்றி படிக்க வேண்டும் என்பதில் பெற்றோர் தீவிரம் காட்டி வருகின்றனர். தேர்வின் போது எவ்வித இடையூறும் இல்லாமல் கலந்து கொண்டு அதிக மதிப்பெண்களை பெற வேண்டும் என்ற ஆர்வம் மாணவ மாணவிகளை விட பெற்றோரிடம் அதிகம் இருந்தது. பிளஸ் டூ தேர்வு காரணமாக புதுவையில் 25 தேர்வு மையங்களும் காரைக்காலில் 6 தேர்வு மையங்களும் அமைக்கப்பட்டு தேர்வு பணியில் 900 ஊழியர்கள் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். தேர்வின் போது முறைகேடுகளை தடுக்க 7 பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டுள்ளதால் தேர்வையொட்டி இன்று காலை பள்ளிக்கு வந்த மாணவ மாணவிகள் தங்கள் பாடங்களை தேர்வெழுதும் ஹாலுக்கு வெளியே ஒருமுறை படித்து மனப்பாடம் செய்து கொண்டனர். மேலும் தேர்வெழுதும் இடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அந்தந்த பள்ளிகள் சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. தேர்வின் போது முறைகேடுகள் நடைபெறாமல் இருக்க இணை இயக்குநர் தலைமையில் 8 பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இது தவிர சென்னை பல்கலைக்கழகத்தை சேர்ந்தவர்களும் சென்னை அரசு தேர்வுகள் துறையை சேர்ந்தவர்களும் தனித்தனியாக தேர்வு மையங்களை ஆய்வு செய்ய உள்ளனர். தேர்வின் போது முறைகேடுகளில் ஈடுபடும் மாணவ மாணவியர் 2 ஆண்டுகளுக்கு தேர்வெழுத தடை விதிக்கப்படுவர் என்று கல்வித்துறை எச்சரித்திருந்ததால் விட்டடிப்பதில் மாணவர்கள் ஆர்வம் காட்டவில்லை. புதுவை மற்றும் காரைக்காலில் இன்று துவங்கிய பிளஸ் டூ தேர்வின் போது நகர பகுதியைச் சேர்ந்த மாணவர்களை விட கிராமப்புற மாணவ மாணவிகள் அதிகமான டென்ஷனுடன் தேர்வு எழுதியதை காண முடிந்தது. ஹையர் செகண்டரி கேர்ள்ஸ் ஸ்கூல். மை நேம் இஸ் கண்ணமாலயாஸ் ஜெயந்தி. ஐ எம் ஸ்டடிங் 12th ஸ்டாண்டர்ட். திஸ் இஸ் ஒன்லி ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் ரைட்டிங் தி 12th. ஃபர்ஸ்ட் டைம் இதான் எழுதுறேன். நான் டீச்சர்ஸ்லாம் நல்லா ஸ்கோப் பண்ணிக்காங்க, பேரண்ட்ஸும் நல்லா ஸ்கோப் பண்ணாங்க. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் ஃப்ரெஞ்சு லாங்குவேஜ் ஸ்டார்ட் ஆகுது. 12th எக்ஸாம் வந்து 30th வரைக்கும் இருக்கு. நான் எல்லா சப்ஜெக்டும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், எல்லாத்துலேயும் நல்லா மார்க் எடுப்பேன். ஐ தேங்க்ஸ் டு ஆல் தி டீச்சர் அண்ட் மை பேரண்ட்ஸ். கண்ணமாலயாஸ் ஜெயந்தி. என் பேர் கிருத்திகா, இந்த ஸ்கூலில் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு வந்து லாங்குவேஜ் ஃபர்ஸ்ட் பேப்பர். ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், எங்கள் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் எல்லாம் நல்லா கைட் பண்ணியிருக்காங்க. அப்போ நல்லா பண்ணுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன என்கரேஜ் பண்ணியிருக்காங்க நல்லா. ஸோ இதில் வந்து ஹையஸ்ட் மார்க் எடுப்பேன் நம்புகிறேன். என்னோட ஆம்பிஷன் வந்து இன்ஜினியரிங் பண்ணணும் ஆசை. ஸோ நான் ஹையர் மார்க்ஸ் எடுத்து இன்ஜினியரிங் பண்ணணும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. புதுவையில் தேர்தல் ஆணையரை நியமிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மேலும் ஒரு வாரம் கெடு விதித்துள்ளது. வருகிற 15 தேதிக்குள் தேர்தல் ஆணையரை நியமித்து அதற்கான உத்தரவை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளது.
பொதுவை அரசு உள்ளாட்சி தேர்தலை நடத்த வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலாளர் பெருமாள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததை தொடர்ந்து ஆகஸ்ட் மாதம் நடைபெற்ற விசாரணையின் போது 6 மாதத்திற்குள் தேர்தலை நடத்தி முடிக்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டது. ஆனால் 6 மாதமாகியும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பதால் கடந்த மாதம் உயர்நீதிமன்றத்தில் மேலும் வழக்கு தொடரப்பட்டது. இதனை விசாரித்த நீதிபதிகள் 1 வாரத்திற்குள் மாநில தேர்தல் அதிகாரியை நியமிக்க உத்தரவிட்டனர். இதுபோன்ற சூழ்நிலையில் வியாழக்கிழமை நடைபெற்ற விசாரணையின் போது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஆளுநர் தற்போது ஊரில் இல்லை என்பதால் மாநில தேர்தல் அதிகாரி நியமனம் செய்யப்படவில்லை என்றும் எனவே மேலும் 1 வாரம் அவகாசம் அளிக்க வேண்டும் என்றார். இதனையடுத்து வருகிற 15ஆம் தேதிக்குள் தேர்தல் ஆணையரை நியமித்து அதற்கான உத்தரவை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மாசி மக தீர்த்த வாரியை முன்னிட்டு வைத்திகுப்பம் கடற்கரையில் நடைபெற்ற தீர்த்த வாரியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுவை வைத்திகுப்பத்தில் மாசி மக தீர்த்த வாரி வியாழக்கிழமை நடைபெற்றதை முன்னிட்டு தீவனூர் மயிலம் உட்பட பல்வேறு ஊர்களில் இருந்து சாமி சிலைகள் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டன. இதனைத் தொடர்ந்து வைத்திகுப்பத்தில் அமைக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட பந்தலில் சாமி சிலைகள் வைக்கப்பட்டு தீர்த்த வாரி நடத்தப்பட்டது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இதனையொட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகளை சீனியர் எஸ்பி ஸ்ரீகாந்த் உத்தரவின் பேரில் காவல்துறையினர் செய்திருந்தனர். புதுவை நீதிமன்றத்தில் நடைபெற்ற மகளிர் தின விழாவில் நீதிபதிகள் வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர். புதுவை வழக்கறிஞர் சங்கம் மற்றும் மாநில சட்டப்பணிகள் ஆணையம் ஆகியவை சார்பில் மகளிர் தின விழா வியாழக்கிழமை கொண்டாடப்பட்டது. இதில் தலைமை நீதிபதி ராமசாமி, மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு உறுப்பினர் செயலர் ராமபத்திரன், 2வது கூடுதல் மாவட்ட நீதிபதி மோகன்தாஸ், குடும்பநல நீதிபதி பஷீர் அகமது, மூத்த வழக்கறிஞர்கள் திருநாவுக்கரசு, காந்திராஜ், பக்தவச்சலம், சங்க சேர்மன் மோகன் கீர்த்திகுமார், செயலாளர் முத்துவேல், தேர்தல் அதிகாரி அப்துல் ரஷீத் மற்ற பெண் வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர். உலக மகளிர் தினத்தில் வீடுசார் தொழிலாளர் சங்கம் சார்பில் பொய்யாக்குளம் கிளை பெயர் பலகை கொடியேற்று விழா வியாழக்கிழமை நடைபெற்றது. கிளை தலைவர் சங்கீனி அம்மாள் தலைமை தாங்க செல்வி, வர்ணமுத்து, அமுதா, வியாகுலமேரி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஏஐடிசி மாநில தலைவர் விஸ்வநாதன் கொடியேற்ற தேசிய குழு உறுப்பினர் கலைநாதன் பெயர் பலகையை திறந்து வைத்தார். இதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் வீடுசார் தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். இதேபோல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மகளிர் விடுதலை இயக்கம் சார்பில் மகளிர் தின விழா கருத்தரங்கு வியாழக்கிழமை இளங்கோ நகரில் நடைபெற்றது. ஏகவல்லி தலைமை தாங்க பாவாணன் முன்னிலை வகித்தார். உஞ்சை அரசன், நர்சோனை, கவிதா, மல்லிகை அரசி, செஞ்சோலை ஆகியோர் கருத்துரையாற்ற தேவ புனிலன், அமுதவன் உட்பட பலர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார். புதுவை சிற்பக்கலை மாணவர்களின் கலை கண்காட்சியை பலர் பார்வையிட்டு சென்றனர். புதுவை செகா ஹாத் கேலரியில் கும்பகோணம் அரசு கவின் கலை கல்லூரி முன்னாள் மற்றும் நடப்பாண்டில் முதுகலை பயின்று வரும் வண்ணக்கலை மற்றும் சிற்பக்கலை மாணவர்களின் கலை கண்காட்சி கயிறு என்ற தலைப்பில் தொடங்கியது. முன்னாள் மாணவர்கள் வெற்றி செல்வன், அரசகுமாரன், ஆரோக்கியராஜ், ஜெய்சன், நடப்பாண்டு மாணவர்கள் ராமதாஸ், சிவா, அகிலன் தீட்டியுள்ள நவீன ஓவியங்கள் மற்றும் சிற்பங்களில் நம் அன்றாட வாழ்க்கையில் நிகழும் நிகழ்வுகளை பதிவு செய்யும் நோக்கோடும் நம் மக்கள் மறந்து வரும் சில நடைமுறைகளை ஓவியமாகவும் சிற்பமாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இக்கலை கண்காட்சியினை சிற்பி ஜெயராமன் திறந்து வைத்து வாழ்த்தி பேசினார். கல்லூரி பேராசிரியர்கள் மற்றும் கலை ஆர்வலர்கள் கலந்து கொண்டு வாழ்த்தி பேசினார். ஹோலி பண்டிகை புதுவையில் கொண்டாட்டம். உறவினர்கள், நண்பர்கள், காதலர்களுக்கு வர்ணங்கள் பூசி வட மாநிலத்தவர் உற்சாகம். சமரசம் என்ற பெயரில் பெண்களுக்கான வன்முறை கொடுமைகளை களைய வேண்டியது முக்கியம்.
திமுக மகளிர் அணி கூட்டத்தில் அதிரடி தீர்மானம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. புதுவையில் ஹோலி பண்டிகை உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டதையொட்டி வட மாநிலத்தவர்கள் வர்ணங்களை பூசி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். ஹோலி பண்டிகை என்பது இந்துக்களால் கொண்டாடப்படும் ஒரு வண்ணமயமான பண்டிகையாகும். பனி காலத்திற்கு விடையளித்து வெயில் காலத்திற்கு வரவேற்புரை வழங்கும் காலத்தில் கொண்டாடப்படுவதாகும். விவசாயிகள் அறுவடை முடித்து நிறைந்த மனத்துடன் இதனை கொண்டாடுகின்றனர். இந்த பண்டிகை பங்குனி மாதம் பௌர்ணமி அன்று கொண்டாடப்படுகிறது. கிருஷ்ண பகவான் தன் குழந்தை பருவத்திலும் பால்ய பருவத்திலும் கோபியர்களுடன் விளையாடியதுதான் இந்த ஹோலி பண்டிகை. இப்போதும் ஹோலி பாடல்களில் கிருஷ்ணரின் லீலைகளையும் குறும்புகளையும் விவரித்து பாடுகின்றனர். ஹோலி பண்டிகை என்பது வட மாநிலங்களில்தான் பிரசித்தி பெற்றது என்பதால் வட மாநில மக்கள் அதிகம் வசிக்கும் பகுதிகளில் இந்த பண்டிகை உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. புதுவையிலும் இந்த ஹோலி பண்டிகை நேற்றும் இன்றும் உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி வட மாநிலங்களைச் சேர்ந்த இளைஞர்கள் மற்றும் சின்ன சிறுசுகள் தங்களுக்கு பிடித்த மாணவர்களின் முகங்களில் வர்ணம் பூசியும் வண்ண பொடிகளை கொண்டு கலக்கிய தண்ணீரை பீச்சி அடித்தும் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக் கொண்டனர். புதுவையில் பெண்களுக்கு எதிராக நடைபெறும் வன்கொடுமைகளுக்கு சமரசம் என்ற பெயரில் இழைக்கப்படும் கொடுமைகளை மூடி மறைக்காமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திமுக மகளிரணி கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு திமுக மகளிர் அணி சார்பில் மகளிர் தின விழா நெல்லித்தோப்பில் வியாழக்கிழமை நடைபெற்றது. மாநில திமுக அமைப்பாளர் ஜானகிராமன் தலைமை தாங்க நளினி, மல்லிகா, அருள் செல்வி, நிர்மலா, சாதனா, சுசீலா, கலைசெல்வி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் முன்னாள் எம்பி திருநாவுக்கரசு, முன்னாள் எம்எல்ஏக்கள் சுப்பிரமணியன், கென்னடி, சிவா மற்றும் பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் சட்டமன்றத்தில் பெண்களுக்கான 33% இடஒதுக்கீட்டை அமல்படுத்த வேண்டும் என்றும், உள்ளாட்சி தேர்தலில் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு, வேலை வாய்ப்பில் பெண்கள் தனி இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் புதுவையில் பெண்களுக்கு எதிராக நடைபெறும் வன்கொடுமைகளுக்கு சமரசம் என்ற பெயரில் இழைக்கப்படும் கொடுமைகளை மூடி மறைக்காமல் நடவடிக்கை எடுக்கும்படி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. புதுவையில் இரிடியம் என்ற பெயரில் பித்தளை சொம்பை காட்டி பணம் பறிக்க முயன்ற கும்பலை போலீசார் கைது செய்தனர். எவரேனும் இரிடியம் என்ற பெயரில் ஏமாற்ற முயன்றால் காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என எஸ்பி ராமராஜ் தெரிவித்துள்ளார். புதுவை முத்தியால்பேட்டையைச் சேர்ந்த ரெனே என்பவரிடம் அவரது நண்பர் சேகர் இரிடியம் செம்பை வாங்கி விற்பனை செய்தால் பல லட்சம் பணம் கிடைக்கும் என்று கூறி தனது நண்பர்கள் மாரிமுத்து, ராஜ்மோகன் ஆகியோரை அறிமுகம் செய்து வைத்துள்ளார். அவர்கள் ஒரு சொம்பை காட்டி 1 லட்சம் பணத்தை பெற்றுள்ளனர். இதனைத் தொடர்ந்து 3 லட்சம் தந்தால்தான் இரிடியம் சொம்பை தருவோம் என்று கூறியதால் சந்தேகம் அடைந்த ரெனே முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தார். இது குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் இரிடியம் சொம்பை காட்டி பணம் கேட்ட கும்பலை கைது செய்தனர். இவர்கள் வைத்திருந்த கார் மற்றும் பொருட்களையும் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக எஸ்பி ராமராஜ் கூறுகையில் இரிடியம் தருவதாக கூறி ஏமாற்ற முயல்வோர் குறித்து தெரிவித்தால் காவல்துறை நடவடிக்கை எடுக்கும் என்றார்.
புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 91 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக பதிவானது. நாளைய வானிலை 93 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக காணப்படும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையில் இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடல் அலை உயரம் நாளையும் 3 அடியாகவே காணப்படும் என்றும், தென்கிழக்கு திசையிலிருந்து 22 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். தமிழகம் புதுவையில் பிளஸ் டூ தேர்வு துவக்கம். முறைகேட்டை தடுக்க பறக்கும் படை கண்காணிப்பு. தேர்ச்சி பெறுவதற்காக கோவில்களில் சிறப்பு பூஜை. புதுவையில் மாநில தேர்தல் ஆணையரை நியமிக்க அரசுக்கு மார்ச் 15 தேதி வரை கெடு. சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. வைத்திக்குப்பத்தில் மாசி மகம் திருவிழா கோலாகலம். சாமி சிலைகள் தீர்த்த வாரியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குடும்பத்தினருடன் பங்கேற்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.